அதிமுக அமைச்சர் காமராஜ் வீட்டில் தொடர்ந்து காலை முதல் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது பற்றின கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், இபிஎஸ் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். இன்று காலை முதல் முன்னாள் அமைச்சர் காமராஜ் வீட்டிலே ரெய்டு நடத்தப்பட்டு வருகின்றது. முன்னாள் உணவுத்துறை அமைச்சரான காமராஜ் தொடர்புடைய வீடு அலுவலகங்கள் மற்றும் அவருடைய சம்பந்தப்பட்ட பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து ரெய்டு நடைபெற்று வருகிறது. திருவாரூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அவர் தொடர்புடைய இடங்களிலே இந்த ரெய்டு நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே அதற்கு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய தற்போதைய தலைமைநிலை செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த ரைடு என்பது ஒரு திட்டமிடப்பட்ட ரைடு, ஏனென்றால் இது அரசியல் ரீதியாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், அதே போல எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட பல்வேறு முன்னாள் அமைச்சர்களுடைய இல்லங்களிலே இந்த ரைடு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது முன்னாள் அமைச்சரான காமராஜ் வீட்டிலும் இந்த ரைடு நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையிலே இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் காமராஜ் பொறுத்தவரையிலே அவர் தீவிரமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளராக அறியப்படுகின்றார். தற்போது ஓபிஎஸ் இபிஎஸ் என இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையிலே ஆரம்பத்திலிருந்தே முன்னாள் அமைச்சர் காமராஜ் பொறுத்தவரையிலே அவர் தீவிரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியை சார்ந்தவராக இருக்கிறார். இந்த நிலையிலே அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ரெய்டு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம், அரசியல் ரீதியாக அவரை ஒடுக்குவதற்காக இப்படி இந்த ரெய்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த ரெய்டுகள் காலையிலிருந்தே நடைபெற்று வருகின்றது. தொடர்ச்சியாக இந்த திருவாரூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையிலே தான் இந்த ரைடுக்கு அரசியல் ரீதியாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ஏஆர்விஆர் ஸ்டோரிஸ், எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.